ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணி சார்பில் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார். 19ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் அன்றைய தினம் சாயல்குடி அருகே உள்ள கடுகு சந்தை சத்திரம் என்னும் கிராமத்தில் டூ வீலரில் சென்ற ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது பின்னர் இரு தரப்பினர் இடையேயான தகராறாக மாறியது. நேற்று மாலை ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பினரும் மீண்டும் மோதிக்கொண்டனர். அப்போது ஒரு தரப்பை சார்ந்தவர்கள் மற்றொரு தரப்பினரின் குடியிருப்பு பகுதிக்கு நுழைந்து ஓபிஎஸ்ஸின் பலாப்பழ சின்னத்திற்கு ஏன் ஓட்டு போடவில்லை என கேட்டு தாக்குதலில் ஈடுபட்டனராம். இந்த தாக்குதலில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களை வாளால் ஓட ஓட விரட்டி வெட்டியதாக சொல்லப்படுகிறது. இதில் செல்வி, வெள்ளத்தாய், மணிகண்டன், முகேஷ் கண்ணன், இருளையா, சிவமுருகன், அரவிந்த் ஆகியோருக்கு பலத்த வெட்டு விழுந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த பெண் ஒருவர், அப்போது ஓபிஎஸ்ஸுக்கு ஏன் ஓட்டு போடவில்லை என கேட்டே எங்களை விரட்டி விரட்டி வெட்டி கொடூரமாக தாக்குதல் நடத்தினார்கள். எனவே அவர்களை கைது செய்ய வேண்டும் என போலீசாரிடம் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் கீழக்கரை டிஎஸ்பி சுதிர்லால் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி மறியலை கைவிடச் செய்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.